ஐபிஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிகள் வரவேற்கின்றோம். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி ஒரு ஆலயத்தை நோக்கியதாக பயணிக்கின்றது. ஆலயத்தினுடைய குடமுழுக்கு நிகழ்வை உங்களுக்காக காட்சிப்படுத்துவதற்காக பயணிக்க இருக்கின்றது. புங்குடுதீவில் அமைந்திருக்கின்ற வரசித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு நிகழ்வுகளை இன்றைய நாளில் உங்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கின்றோம். புங்குடுதீவு இலங்கையினுடைய வட பகுதியில் அமைந்திருக்கின்ற ஏழு தீவுகளில் மிக முக்கியமான தீவாக இருக்கிறது. தரையோடு தரை தொடர்புகளை பேணுகின்ற பாதை மார்க்கத்தை கொண்டிருக்கின்ற தீவுகளில் இறுதி தீவாக இந்த புங்குடுதீவு காணப்படுகிறது. குறிப்பாக 30 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பின்பதாக புங்குடுதீவுக்கும் வேலணிக்கும் இடையிலான தரைவழி பாதை 1953 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அம்பலவாணர் பாலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாலத்தின் ஊடாக பயணித்து புங்குடுதீவுக்குள் வந்திருக்கின்றோம். கண்ணகிபுரத்தினுடைய ஆரம்ப பகுதியில் நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். இந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற வரசித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகள் குடமுழுக்கு நிகழ்வுகள் தான் இன்றைய நாளிலே உங்களுக்கான காட்சி பதிவாக வரப்போகின்றன. குறிப்பாக புங்குடுதீவு மக்கள் பலர் புலம்பெய்த நாடுகள் இருக்கின்றார்கள். ஒரு வளம் நிறைந்த மக்களாக இப்பொழுது அவர்கள் இருக்கின்றார்கள். நல்ல மண் வளம் இருக்கின்றது. நல்ல குறிப்பாக மூலிகைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு தீவாக இந்த தீவு இருக்கிறது. இந்த தீவில் இருக்கின்ற பல்வேறுபட்ட மக்கள் இப்பொழுது உலகத்தினுடைய பல பாகங்களிலே பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நல்ல வாழ்வுக்கு அருள் பாலிக்கின்ற வகையிலே இந்த பகுதியில் ஏராளமான ஆலயங்கள் இருக்கிறது. குறிப்பாக விநாயகர் என்கின்றவர் விக்கிரங்களை தீர்ப்பவர், முக்கியமாக ஒரு காவல் தெய்வமாக தமிழர்களுடைய வழிபாடுகளிலே இருக்கின்றவர் என்ற அடிப்படையிலே புங்குடுதீவினுடைய ஆரம்பத்திலே புங்குடுதீவுடைய கிராமம் ஆரம்பிக்கின்ற அந்த ஆரம்ப பகுதியிலே இருந்து இந்த தீவுக்குரிய ஒரு காவல் தெய்வமாகவும் இந்த தீவுக்குள்ளே வருபவர்களுக்கான அருளை ஆரம்பத்திலேயே வழங்கி செல்கின்ற ஒரு நாயகனாகவும் இந்த விநாயகர் மாறியிருக்கின்றார். அந்த வகையில்தான் புங்குடுதீவில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு வரிசித்தி விநாயகருடைய இன்றைய நாளிலே குடமுழுக்கு காண்கின்றது. பிப்ரவரி மாதம் 7ஆம் நாள் நல்ல ஒரு நாளிலே வெள்ளிக்கிழமை பொழுதிலே இந்த குடமுழுக்கு நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றது. காலை பொழுதிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த குடமுழுக்கு நிகழ்வுடைய தொடர்ச்சியான பதிவுகளை உங்களுக்காக நாங்கள் தருவதற்கு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி உங்களை அழைத்துச் செல்கிறது. Thank you.
கேமரா போகுது. கேமரா போகுது.
கும்பாபிஷேக விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை பற்றி சொல்வதற்கு முன்பு இந்த ஊரை பற்றி சொல்ல வேண்டும். இந்த பூங்குடி தீவிலே 100க்கும் மேற்பட்ட சைவ ஆலயங்கள் இருக்கின்றன, இந்து ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த ஆலயங்களிலே எல்லாம் அழகாக நல்ல முறையிலே பூசைகள் வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலும் மறைந்து போன அழிந்து போன கோயில்கள் எல்லாம் இப்பொழுது திருத்தப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே என்னுடைய பிறந்த இடமான புங்குடுதீவிலே இருக்கின்ற இந்த கலட்டி பிள்ளையார் கோயிலிலே இன்று கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஐயாமணி ஐயா அவர்கள் கனடாவிலிருந்து வந்து இந்த விழாவை நடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தீவிலே இந்த கிராமத்திலே இந்த கோவிலின் அண்மையிலே வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் பல இடங்களிலே பரவியிருக்கிறார்கள். இலங்கையில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே, அமெரிக்கா கண்டத்திலே, ஐரோப்பா கண்டத்திலே, ஆசியா கண்டத்திலே, ஆப்பிரிக்கா கண்டத்திலே கூட இங்கே பிறந்த மக்கள் எல்லாம் பறந்து வாழ்கிறார்கள். அவர்கள் பலர் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இப்பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த
கும்பாபிஷேகம், அந்த பஞ்சாட்சர குருக்கள் உடைய மகன் ஐயாமணி அவர்களுடைய தலைமையிலே பல நூற்றுக்கணக்கான எங்களுடைய தர்மகத்தாக்கள், எங்களுடைய ஊரில் பிறந்தவர்கள், இந்த ஊரில் பிறந்த சைவர்கள் எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு பல வழிகளிலே உதவி செய்கிறார்கள். அந்த வகையிலே இந்த கரடி பிள்ளையார் ஆலயம் இப்பொழுது கும்பாபிஷேகத்தை நடந்துவிடுகிறது. இலங்கையிலேயே வாழ்கின்ற பல சைவ பெருமக்கள், அந்தன பெருமக்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். கவில் வித்துவான்கள், நாதஸ்வர வித்துவான்கள் மட்டுமல்ல பல கலைஞர்கள் இந்த ஆலயத்துக்கு, இந்த கும்பாபிஷேகத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. பிரார்த்தனையோடு அந்த அபிஷேகம் ராஜகோபுர ஸ்தூலலிங்க நரசித்தி விநாயகாய நமஹ. தேவாதீத ததாதனா தகஜகத் சிருஷ்டியாதி நாத பிரபோ பக்த அனுக்கிரக காரணா சுதமகம் லீலா வினோத்தானுஷம் பாலோகம் நபி வேத்ம ரூப வஜிதே சாஸ்திரேஷு போதத் கதம் காருண்யாமத பக்த வத்சல அனைவரும் இப்பொழுது ராஜகோபுரத்தை தரிசித்துக் கொள்ளலாம். அபிஷேகம் நடைபெறுகிறது. அபிஷேகம் நடைபெறுகிறது. ஓம் வரசித்தி
வானளாவ உயர்ந்து காட்சி தருகின்ற ஐந்து நிலை கோபுரம் உங்கள் எல்லோருக்குமே மிகுந்த ஆனந்தத்தை தரும். முன்னொரு காலத்தில் சிவபெருமான் ஜோதி வடிவாக தோன்றி நின்ற சமயத்தில் வானிலே இருந்த தேவர்களெல்லாம் நான்கு பக்கங்களிலும் சூழ்ந்து நின்றார்கள். அப்படி நின்றவர்கள் கிழக்கே நின்றவர்களுக்கு அந்த ஜோதி ஈஸ்வரனாக காட்சி அளித்தது. அதே நேரத்திலே தெற்கே நின்று தரிசித்தவர்களுக்கு அது ருத்ரமூர்த்தியாக காட்சி தந்தது.
அந்த மாபெரும் ஜோதியை மேற்கே நின்று பார்த்தவர்களுக்கு பிரம்மதேவராக காட்சி கொடுத்தது. அதே ஜோதியை வடக்கே நின்று பார்த்தவர்களுக்கு நாராயண பெருமானாக காட்சி அளித்தது. இந்த நான்கு பக்கங்களிலும் நின்று தரிசித்த தேவர்கள் அப்படியே தாங்கள் கண்டதை மனதிலே நினைத்து தியானம் செய்து தவம் செய்து அதன் பயனாக தவ நிலையிலே நிற்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஜோதியினுடைய மேல் முகமாகிய உயர்ந்த மேல் பக்கம் தெரிய ஆரம்பித்தது. அந்த நேரத்திலே அது சதாசிவம் என்கின்ற தோற்றமாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தது. அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஜோதியைத்தான் திருவண்ணாமலையிலே நீங்கள் ஜோதி தரிசனமாக பார்த்து கொண்டாடுகிறீர்கள். அந்த ஜோதி அப்படியே மலையாக மாறிவிட்டது. அத்தகைய சிறந்த அந்த ஜோதி வடிவை நாம் நினைக்க வேண்டுமென்றுதான் இந்த ராஜகோபுரத்தை உங்கள் எல்லோருடைய பொருட்செலவினாலும் ஐயாமணி ஐயா அவர்கள் முன்னின்று சிறப்பாக பார்த்து செய்திருக்கிறார். மணி மண்டபமும் அதன் மேலே ராஜகோபுரமும் கம்பீரமாக காட்சி தருகின்றது. நான் சொன்னதை மனதிலே நினைத்து கொண்டு நீங்கள் ராஜகோபுரத்தை கிழக்கே நின்று பார்த்தால் தெரியும், நமக்கு ஈஸ்வரனாக இருக்கின்ற வரசித்தி விநாயக பெருமான் அங்கே சிலைகளாக இருக்கின்றார். அப்படியே தெற்கு பக்கம் சென்று பார்த்தால் ருத்ரமூர்த்தியாக காட்சி தருகின்ற சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக காட்சி தருவார். மேற்கு பக்கம் நின்று பார்த்தீர்களானால் உலகத்தை படைத்து நம்மையெல்லாம் தலையிலே நமது விதியை எழுதி இந்த உலகிலே வாழ வைக்கின்ற பிரம்மதேவருடைய சிலைகளெல்லாம் அங்கே மேற்கு பக்கத்திலே காட்சி தருகின்றன. வடக்கே சென்று பார்த்தால் நாராயண பெருமானுடைய பல வகையான திருத்தோற்றங்களை இந்த ராஜகோபுரத்திலே அருமையாக இந்த சிற்பங்களை ஆக்கி தந்த சிற்ப செல்வன் சிற்ப கலாநிதி அவர்கள் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார்கள். புருஷோத்தமன் என்கின்ற பெயரை கொண்ட அவர் சீர்காழியிலே இருந்து வந்து இந்த இலங்கையிலே பல நூற்றுக்கணக்கான ஆலயங்களை கட்டி எழுப்பி எல்லோருக்கும் அருமையான ஆலயங்களை வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆலயங்கள் ஒன்றிலே மிகச் சிறந்ததாக விளங்குவது பெரும் புகழை சரித்திரத்தை வரலாற்றை தரக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற இந்த வரசித்தி விநாயக பெருமான் ஆலயம். அடியார்களை இந்த ஆலயத்தை வழிபட்டு வந்த உங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் உங்கள் தாய் தந்தையருடைய பெற்றோர்கள் அவர்களுக்கும் பெற்றோர்கள் எப்படி இந்த ஆலயம் தோன்றியது என்பதை அறிந்திருப்பார்கள். நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடும். யாழ்ப்பாணத்திலே அரியாலை பகுதியிலே விநாயக பெருமான் காட்சி கொடுத்து அவரது உத்தரவின்படி ஒரு வயசான அம்மையார் மூதாட்டி வீட்டிலே வைத்து ஒரு விநாயக பெருமானை வழிபட்டு வந்தார். தனது பெயராக கொண்டு விளங்கிய அந்த வரசித்தி விநாயக பெருமான் அந்த மூதாட்டியாருக்கும் அவரை தேடி வந்து வழிபடுகின்ற பல பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்து அவர்கள் கஷ்டங்களையெல்லாம் போக்கி பல வரங்களை நல்கி வரசித்தியானாகவே திகழ்ந்தார். அப்படிப்பட்ட அந்த வரசித்தி விநாயகரை தனது தள்ளாமையினாலே வயது முதிர்ந்ததினாலே சென்று தொண்டு செய்ய இயலாமல் அந்த மூதாட்டியார் தன்னுடைய தள்ளாமையினாலே சென்று வழிபட முடியாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே அந்த விநாயக பெருமான் அவருக்கு கனவிலே தோன்றி வரசித்தி விநாயகர் என்கின்ற பெயரோடு விளங்குகின்ற நான் புங்குடுதீவிலே இருக்கின்ற ஆலடியிலே கலட்டியம்பதியிலே தானாக தோன்றுகின்ற ஒரு கொன்றை மரத்தடியிலே சென்று வீற்றிருக்கப் போகிறேன். அங்கே வந்து என்னை தரிசிக்கலாம் என்று எல்லோருக்கும் கட்டளையிட்டார். அந்த கட்டளையை கண்டு கேட்டு எல்லோரும் வந்து இந்த கலட்டியம்பதியிலே தேடி பார்த்த பொழுது இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த கொன்றல் மரம் திருக்கொன்றை மரம் அந்த இடத்திலே ஒரு சிறிய மரமாக காட்சி தந்தது. அந்த மரத்தின் அடியிலே இந்த விநாயக பெருமான் தான் அமர்ந்திருப்பதாக அருள் வாக்கு கொடுக்க அதனை கேட்டு பலர் அந்த இடத்திலே நாள்தோறும் தங்களால் இயன்ற அளவு வழிபாடுகளை செய்து வந்தார்கள். அவர்களுக்கு அவ்வப்போது அந்த திருக்கொன்றல் மரத்திலே இருந்து தோன்றிய தெய்வம்
ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருவருடைய தேகத்திலும் அருள் வடிவிலே ஆவிர்பவித்து அவர்கள் கலை ஆடி எல்லோருக்கும் வாக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே அந்த தெய்வம், நான் இப்பொழுது பரிசித்தி விநாயகன் வந்திருக்கிறார் என்று ஒரு சமயத்திலும், இன்னொரு சமயத்திலே நான் இப்பொழுது முருகப்பெருமான் சிங்கார வேலனாக வந்திருக்கிறேன் என்றும், இன்னொரு நேரத்திலே சிவபெருமானாக வந்திருப்பதாகவும், இன்னொரு நேரத்திலே அம்பிகையாக வந்திருப்பதாகவும், இன்னொரு நேரத்திலே வைரவராக வந்திருக்கின்றேன் என்றும், ஒவ்வொருவர் மீதும் எல்லா தெய்வங்களும் வந்து நின்று அருள் வாக்குகளை கொடுத்து பலருடைய நோய் துன்பங்களை நீக்கியதாக இங்கு வாழ்ந்த வயோதிபர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அற்புதமான அந்த விருட்சமாகிய தான் தோன்றியாகிய இந்த திருக்கொன்றை மரம் அன்று முதல் இன்று வரை அப்படியே இருந்து நல்ல பூக்களை பூத்து குலுங்கினாலும் காய் காய்க்காமல் ஒரு அபூர்வமான மரமாகவே இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கொன்றர் மரத்தடியிலே ஒரு சூலத்தை வைத்தார்கள். அதை திருக்கொன்றை மரத்தடி வைரவர் என்று கொண்டாடினார்கள். ஆனால் எல்லா தெய்வங்களும் அங்கே குடியிருப்பதனாலே எல்லா தெய்வங்களுடைய ஆயுதமாகிய சூலத்தை வைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், சிவபெருமானே சூலத்தை கையிலே பிடித்திருக்கிறார், பார்வதி தேவி கையிலே சூலத்தை வைத்திருக்கிறார், முருகப்பெருமானுடைய பன்னிரு கரத்திலே உள்ள ஆயுதங்களிலே சூலாயுத படையும் இருக்கின்றது. எல்லோருமே கையிலே வைத்திருக்கின்ற இந்த சூல படைக்கலத்தை இந்த திருக்கொன்றை மரத்திலே, தான் தோன்றியாக தோன்றிய மரத்திலே, அந்த மூதாட்டிக்கு கனவிலே சொல்லியபடி அருள் வாக்கு கூறியபடி இங்கே வைத்து ஸ்தாபித்து வழிபட்டு வந்தார்கள். இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம், அந்த சிறிய சூலாயுதம் தேய்ந்து மாஞ்சு சின்னனாக வந்ததினாலே பெரிய சூலாயுதத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை மூன்று தலைமுறைகளாக எனக்கு தெரியும், ஒரே ஐயரவர்கள் குருக்கள்கள் இந்த கோயிலை பார்க்கின்றபடியா நிறைய எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த ஆலயம் நடக்கி வருகின்றது. இந்த ஆலயத்தினுடைய பெயரிலேயே சுவிட்சர்லாந்திலே சூரிச் மாகாணத்திலே வரசித்தி விநாயகர் என்கின்ற ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவிலே டொரிண்டோ மாநகரிலே வரசித்தி விநாயகர் என்கின்ற ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் நடைபெறுகின்ற காரணத்தாலும், இந்த ஊர் மக்கள் நலன் விரும்பிகள் என்கிற காரணத்தாலும் நிறைய பண செலவுகளை செய்து இந்த ஆலயத்திலே இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த மகா கும்பாபிஷேகம் என்கின்ற வார்த்தையை மாற்றி குடைமுழுக்கு என்கின்ற வார்த்தையை விரும்பக்கூடிய இந்த காலகட்டத்திலே நான் நினைக்கின்றேன், தமிழர்களுடைய தொன்மையான தமிழிலே இந்த விடயங்கள் நடைபெற வேண்டும் என்று உலகமெல்லாம் பெரிய ஒரு குரல் ஒலிக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஆலயத்திலிருந்து உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆலயம் உண்மையிலேயே எனக்கு தெரிந்த காலத்திலிருந்து ஊர் மக்களால் உருவாக்கப்பட்டு பஞ்சனை ஐயர் என்கின்ற ஐயருடைய கையளிக்கப்பட்ட காலத்திலிருந்து நல்ல நிர்வாகம் இந்த ஆலயத்தை நடத்துகின்றபடியால் இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்கின்றது. உண்மையிலேயே எங்களோட ஊரிலே குடியிருக்கின்ற மக்கள் குறைவாக இருந்தாலும் கூட வெளியூர்களையும் கொழும்புலையும் வெளிநாடுகளையும் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான குருக்கள்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது உண்மையிலேயே ஊர் மக்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கின்றது. நாதஸ்வர வித்துவான்கள் எத்தனையோ பேர் இந்த ஊர்காரர்கள் அல்ல, வெளியூர்களிலிருந்து வந்து இந்த நாதஸ்வர கச்சேரியை தந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் இந்த ஆலயத்தின் சார்பிலே நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த ஆலயம் மென்மேலும் வளர்ந்து கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு புங்குடுதீவிலே 60க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்கின்றது. இப்படி உற்சவங்கள் நடக்கின்ற ஆலயம் மட்டும் 21 இருக்கின்றது, அதில் இதுவும் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய பணி தொடர இந்த ஆலயம் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்களுடைய வளத்தையும் பெருக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி உங்கள் அனைவரிடையும் இந்த ஆலயத்தின் சார்பில் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் தர நிகழ்ச்சியில் இன்று நாளை நாங்கள் புங்குடுதீவு வரசத்து விநாயகர் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு நிகழ்வுகளுடைய காட்சி தொகுப்பை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். விநாயகர் பெருமான் புங்குடுதீவு மண்ணிலிருந்து மக்களை ஆட்கொண்டு அருள் பாலிக்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் உங்களுக்காக தந்திருந்தோம். குடமுழுக்கு நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றிருக்கிறது. புலம்பெயர்ந்த மக்களுடைய முழுமையான நிதி பங்களிப்போடு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த ஆலயம் பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக மாறியிருக்கின்றது. இந்த ஆலயம் இந்த ஊரில் இருக்கின்ற விநாயகர் ஆலயங்களிலே பழமையான ஒரு ஆலயமாக இருந்த இந்த ஆலயம் இப்பொழுது புதிய வடிவத்துகள் பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக கோபுரங்களோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலயமாக மாறியிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஈழத்தில் இருக்கின்ற பிரபலமான சிவாச்சாரியர்கள் இணைந்து இந்த குடமுழுக்கு நிகழ்வை நடாத்தி இருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற புங்குடுதீவு மக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மற்றும் புங்குடுதீவோடு இணைந்திருக்கின்ற ஏனைய தீவு பகுதியில் இருக்கின்ற மக்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த வரலாறு சிறப்புமிக்க இந்த குடமுழுக்கு நிகழ்வினை வடக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியூடாக நாங்கள் தந்திருக்கின்றோம். இன்றைய ஒளிபரப்பினுடைய ஒளிப்பதிவிலே கடமையாற்றிய ரஜந்தன் ரெமி இவர்களோடு, தொழில்நுட்ப பிரிவிலே கடமையாற்றிய நதீசன் மற்றும் குமார் இவர்களோடு விடைபெற்று நான் என்றும் உங்கள் அன்பின் சனகன். மீண்டும் மற்றொரு பொழுதில் மற்றொரு ஊரில் இருந்து சந்திக்கலாம். அனுசரணை வழங்குவோர் 747 ஓட்டோ பார்ட்ஸ் பிரவேசியுங்கள் www.747autoparts.com